நான் இந்த ஷோவை டான்ஸ் டான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து அந்தோனி மாஸ்டர்கிட்ட போனேன், ரெண்டு வசந்தகுமார் மாஸ்டர் போனேன், மூணாவது டிகேஎஸ் பாபு மாஸ்டர்கிட்ட போனேன். அவர் 2015 இந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு மாஸ்டர்கிட்டையும் போய் பைட்ஸ் எடுத்திருக்காரு. அவங்களோட அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், அவங்க எந்த ஊர்லேருந்து பிறந்தாங்க, எந்த அவங்க அம்மா அப்பா யார், அந்த லெஜண்ட்ஸ் அப்போவே எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நான் ஒரு ஒரு கண்ணு கலங்கி அவர் வந்து நான் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அவர் 2015 ட்ரை பண்ணி இவ்வளோ பெரிய ஃபைல் இங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கும், அப்படியே ஃபைல் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அந்த ஒரு அந்த நிமிஷம் நான் நினச்சேன், இந்த ஷோ இது வந்து நான் ஒரு சின்னதாக அப்படின்னு நினைக்கல, இது பெரிய ஹிஸ்ட்ரி கரெக்டாக தெளிவாக பண்ணணும்னு. அதுக்கு நான் முதல்ல அந்த ஒரு முக்கியமான அந்த மாஸ்டர்ஸோட லெஜெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம தருண் மாஸ்டர்னால் அவரோட அப்பா வந்து ஹிராலால் ஷோகன்லால் ஹிராலால் மாஸ்டர் வந்து நம்ம வைஜந்தி மாலெல்லாம் வந்து அந்த அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேர் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவர் கையில் வச்சுருக்காரு, ஹிராலால் எப்போ வந்தார், இந்த இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ஸோ ஐ ரியலி சே ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு டிகேஎஸ் பாபு மாஸ்டர், அவர் ரெண்டு வார்த்தை பேசுவார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பத்திரிக்காளர் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். என் முன்னோர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என் உறவுகளுக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க கிடையாது. ஹோட்டலில் வேலை செய்யும் போது நண்பர்களோடு அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அட இவங்க கூட நல்லா ஆடுறானே சினிமாவுக்கு போகலாம்னு உற்பத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் மவுண்ட் ரோட்டில் 1970 மே மாதம் 23 தேபி ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்வீட் சாட்டின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி டான்ஸ். அதில் பார்த்து பார்த்து எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது, அப்படியே முயற்சிகள். அதுக்கப்புறம் எல்லா படங்களையும் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற படங்கள்லாம் எங்கள் நான் வேலை செய்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் வெள்ளிட்டன் தியேட்டர் பார்த்துக்கிட்டே இருப்போம் படத்தை. இப்படி எங்கள் முன்னோர்கள் ஹீராலால் மாஸ்டர் அது உத்தவபத்தில் பார்த்தீங்கன்னா யாரடி அப்பாட்டு இருக்கும், ஒன்றும் ஒன்றும் ரெண்டு ஆஹா அது மாதிரி பாட்டு, வஞ்சிக்கோட்டை வால்யூமில் யாரடி நீ மோகினி, முத்தமோ மோகமோ பறக்கு பாவையில் எம்ஜிஆர் பாட்டு, இந்த மாதிரி நிறையா படங்களில் இருந்த என் முன்னோர்கள் பாட்டெல்லாம் பார்த்து 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 இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் அந்த முன்னோர்களை வந்து முன்னோர்கள் அப்படின்னா அவங்களும் எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி தான், குலதெய்வம் கோவிலுக்கு போகிற மாதிரி தான். அந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணினேன். அந்த முயற்சி கரெக்டாக எனக்கு அமையலை. இறைவன் அருளால் தம்பி ஸ்ரீதர் வந்தார், அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக உங்களை கூப்பிட்டு செய்கிறாரு. நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் நல்லா இருப்பார், ஸ்ரீதர் குடும்பம் நல்லாயிருக்கும், ஸ்ரீதரோட வம்சமே நல்லாயிருக்கும். எல்லா முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவருக்கு நிறைஞ்சிருக்கு. இதை அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. சந்திரலேகா டான்ஸ் இருந்து வரணும், வந்திருக்கு, எல்லாம் அவர் கையில் இருக்குது, நல்லபடியாக பண்ணுவார். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.